ಸಿತ್ತರ್ ಭೂಮಿ. கோயில் அதாவது மண்ணினோட சக்தியை உறக்கக்கூடிய உலோகம் தங்கம், தண்ணியினோட சக்தியை கொடுக்கக்கூடிய உலோகம் வெள்ளி, தீயினோட சக்தியை கொடுக்கக்கூடிய உலோகம் செம்பு, காற்றினோட சக்தியை கொடுக்கக்கூடிய உலோகம் வெண்கலம். அப்ப சாமிக்கு தங்கத்துல கிரீடம் வச்சு, வெள்ளியில அமுது பாத்திரம் வச்சு, செம்புல ஏடு எழுதி கட்டி, வெங்கலத்துல மணி அடிக்கிறோம். அப்ப செயற்கையாகவும் அங்க ஒரு சக்தியை உருவாக்குறோம். சாமிக்கு அணிமணிகள் போடுறோம். ஜாதி நீலக்கல் மண்ணினோட வைப்ரேஷனை தரும், வைரம் நீரினோட வைப்ரேஷனை தரும், புஷ்பராகம் தீயினோட வைப்ரேஷனை தரும், முத்து காற்றினோட வைப்ரேஷனை தரும், பவளம் ஆகாயத்தினோட வைப்ரேஷனை தரும். அப்ப சாமிக்கு அணிமணிகள் போடுறாங்க. அப்ப இதையெல்லாம் மரங்கள், உலோகங்கள், மணிகள் எல்லாமே பந்தாவுக்கா பயன்படுத்தினாங்க. அறிவியல் ரீதியா எந்தெந்த சக்தி எதில் இருக்குதுன்னு கண்டறிஞ்சு அதை காற்று மண்டலத்துக்கு எப்படி டெலிகாஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ங்கிறத அறிவியல் ரீதியா வச்சு தான் கோயில் உருவாக்கி இருக்கீங்க. இப்ப ஐம்பொன் சிலை இருக்குதுன்னா நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க, ஏய் ஒரு 1000 கோடி தர்ற, நீ அந்த சிலையை திருடிட்டு வேணா திருடிட்டு போய் கொடுக்குறான். அவன் அந்த சிலையினோட மகத்துவம் தெரிஞ்சு அதை அடையணும்னு நினைக்கிறான். அப்ப நாம பணத்துக்கு ஆசைப்படுறோமா, மகத்துவத்துக்கு ஆசைப்படுறோமா? அப்ப அவன் மகத்துவத்தை விரும்பி உன்ன என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான். நமக்கு இப்போதைக்கு காசு கிடைச்ச போது எப்படியோ வாழ்க்கை ஓட்டலாம்னு நினைக்கிறான். அப்ப நம்ம அறிவு இன்னும் தெளிவு பெறல, செம்மை அடையல. இப்ப இந்த ஐம்பொன் சிலை கொண்டு போறாங்கன்னா இத்தனை பேரும் இதுல என்ன இருக்குதுன்னு பகுத்து பார்த்து திரும்ப ஐம்பொன் சிலை உருவாக்கிடுவாங்க இல்லையா? ஆனா அந்த காலத்திலேயே இந்த மண்ணினோட ரேசியோ, தண்ணியினோட ரேசியோ, தீயினோட ரேசியோ, காற்றினோட ரேசியோ கண்டுபிடிச்சு அந்த ரேசியோவில் உலோகங்களை சேர்த்து தானே ஐம்பொன் சிலை உருவாக்கியிருக்கா. அப்ப அந்த ஐம்பொன் சிலையில நீங்க பகுத்து பார்க்கீங்கன்னா தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, செம்பு எவ்வளவு, வெங்கலம் எவ்வளவுன்னு வந்துடும் இல்லையா? இங்க இருக்கிற பியூட்டி அதுதான், நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி பிரிச்சு பார்த்து இன்னைக்கு நீங்களே ஐம்பொன் சிலை உருவாக்கிடுவீங்க இல்லையா? இது மாதிரி சித்தர்கள் இயற்கையில் இருக்கிற ரகசியங்களை அடுத்தவன், அதாவது விதியாளி காண்பான்னு எழுதி வச்சிருக்காங்க. எவனுக்கு உள்வினை பயன், கர்ம வினை பயன் இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், மற்றவனுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த 4 ரேசியோ எனக்கு தெரியும், நான் அந்த ரேசியோ சொன்னால் நீங்கள் 5 மனுஷலை செஞ்சு கோடிக்கணக்கில் விற்று பணக்காரன் ஆயிடுவீங்க இல்லையா? இப்போ இத்தனை திருடிட்டு போயிருக்கிறாங்கல்ல, ஒருத்தராவது ரேசியோ கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்போ அதே மாதிரி தான் இயற்கையினோட ரகசியங்களை அதிரகசியமா, பரம ரகசியமா, பிரம்ம ரகசியமா சித்தர்கள் காட்டி வச்சிருக்காங்க. அதனால சில ரகசியங்களை நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். உலகுக்கு முழு முதல் சக்தி சூரியன். நம்மளோட உடம்புல இருக்கிற ஆன்மாவும் சூடுதான், அதுவும் ஒரு சூரியன் தான். இப்ப கோயிலுக்கு போறீங்க, சாமி கழுவுறோம், அலங்காரம் பண்றோம், அபிஷேகம் பண்றோம், கடைசியில் அந்த தீபாராதனை காட்டும் போது அதை பார்த்துதான் உங்க வேண்டுதல் சொல்றீங்க. அப்ப அந்த ஜோதியை பார்த்து வேண்டுதல் சொன்னா இறைவன் நிறைவேற்றுவானுங்கிறது நம்பிக்கை. இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் சூரியன், உலகுக்கு முழு முதல் சக்தியும் சூரியன். அதைத்தான் கோயில்ல இதுதாண்டா உலகுக்கு கடவுள்னு ஜோதிய நம்ம முன்னாடி காட்டுறாங்க. அந்த ஜோதியை பார்த்து வேண்டுதல் சொல்லும் போது நமக்கு கிடைக்கும்ங்கிறது 101 உண்மை. எப்படி உண்மைன்னு கேளுங்க. காட்டுக்குருவி வச்சுதான் ஊட்டுக்குருவி பிடிக்கணும்னு பெரியோர் சொல்லியிருக்கிறாங்க. ஊட்டுக்குருவி வந்து ஜோதி, காட்டுக்குருவி வந்து ஆன்மா. இத ரெண்டை இணைக்கிறது தான் ஜோதி வழிபாடு. இந்த ஜோதி வழிபாடுல என்ன ஒரு ரகசியம் இருக்குன்னா, சூரியன்ல இருந்து வர்ற ஹைட்ரஜனும் ஹீலியம் சேர்ந்த சக்தியை நிர்வகிச்சு ஒரு நேர்கோட்டில் செலுத்துறது சனி கிரகத்துடைய வேலை. அப்போ நவகிரகங்கள்ல நவதானியத்துல சனிக்கு எள்ளு, எள்ளெண்ணெயில இருந்து வரக்கூடிய ஜோதியினோட வைப்ரேஷன் வந்து காற்று மண்டலத்தில் இருக்கிற தீய சக்தியை அழிக்குதுன்னா இழுப்பெண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயிலிருந்து வர்ற வைப்ரேஷன் இந்த காற்று மண்டலத்துக்கு அந்த பரபிரம்மங்கிற இறை சக்திங்கிற ஒன்றை ரிசீவ் பண்ணி தரும். நெய்யிலிருந்து வர்ற ஜோதியினோட வைப்ரேஷன் இந்த காற்று மண்டலத்துக்கு ஆக்சிஜனை தரும். இப்ப இந்த 3 எண்ணெயும் கலந்து தீபம் போட்டீங்கன்னா சுத்தமான காற்று இருக்கும், இறை சக்தி நிறைந்த காற்று இருக்கும், ஆக்சிஜன் நிறைந்த காற்று இருக்கும். இப்படித்தான் அந்த காலத்து வழிபாடு இருந்துச்சு. காலப்போக்கில் இது ரெண்டையும் அவுத்துட்டு போட்டு வெறும் எள்ளெண்ணெய் மட்டும் ஊத்தி ஜோதி போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ஜோதியினோட வேண்டுதல் நாம எங்கிருந்து டெலிகாஸ்ட் பண்றோம், ஆண்டவா எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடு, ஆண்டவா எனக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடு, ஆண்டவா என்ற குடும்பத்தை இப்படி காப்பாத்துனாலாம் அந்த ஜோதியை பார்த்து வேண்டுதல் சொல்றோம்னா, அந்த சுத்தமான ஏரில் இருக்கிற ஜோதியினோட வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா, பூமி எல்லா பொருளையுமே தன்னை நோக்கி ஈர்க்கும். இந்த ஜோதியை மட்டும் அது ஈர்க்காது.
அப்போ இந்த ஜோதியினோட வைப்ரேஷன் காற்று மண்டலத்தில் கலந்து போயிட்டே இருக்கு. அப்போ நம்மளோட மனசினோட வைப்ரேஷனும் அதில் கலந்து இந்த காற்று மண்டலத்துக்கு போய் தக்க இலக்கு அடைஞ்சு தக்க சந்தர்ப்பங்களை தக்க சூழ்நிலைகளை தக்க நேரங்காலங்களை உருவாக்கி தரும். இதுதான் ஜோதி வழிபாட்டினோட ரகசியம். அப்போ கோயிலுக்கு போய் தான் நீங்கள் வழிபாடு பண்ணி இப்படி பண்ணணுங்கிறது இல்லையே, அதை வீட்லேயே பண்ணலாமில்ல. இந்த மாதிரி அந்த ஜோதி வழிபாட்டினோட இறை வழிபாட்டினோட ரகசிய சூட்சமா அந்த ஜோதிக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. இதைதான் பெரியவங்க விளக்கு எரிஞ்ச வீடு வீண் போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப விளக்கு எரிஞ்ச வீடு வீண் போகாதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த மூணு எண்ணையும் கலந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவசக்தி இருக்கு இல்லையா, தேஜஸ் ஓஜஸ், அதாவது தலைக்கு கீழ் இருக்கிறது ஒரு அஞ்சு, தலைக்கு மேல் இருக்கிறது அஞ்சு, தலைக்கு கீழே இருந்து இயங்குறது அபானம், மேல இருந்து அதை இயக்கிறது பிராணம். இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா கடவுள் ஒன்று சேர்ந்துருவார். அப்போ அந்த கடவுள் ஒன்று சேர்ந்தாச்சுன்னு சொல்லி சொன்னா இன்னும் இறை ரகசியினோட ரகசியங்கள், இறை சக்தியினோட ரகசியங்கள் இன்னும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புலப்படுறக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன ஒரு மெடிடேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கோயிலில் போய் இப்படி பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து தன்னை சுத்தி பண்றதுக்கு தான் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேல போனீங்கன்னா வஜ்ராசனம்னு ஒன்று இருக்கு. இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்ந்துட்டு கையில் வேறு விதமான முதிரைகள் இருக்கும், கால் குதிங்கால் ஒன்று மேலே ஒன்று இருக்கும், தலை வேறு மாதிரியாக இருக்கும், கண்ணினோட பார்வை இருக்கும், அதுக்கு இந்த பீச்ச மந்திரங்கள் இருக்கிற மாதிரி அந்த மந்திரங்கள் இருக்கும். அந்த அந்த ஆதாரங்களுக்கு அதை உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரெயினோட இன்னொரு நியூரான் ஓப்பன் ஆகும். அந்த நியூரான் ஓப்பன் ஆகிறது தான் இன்னொரு பிரெயினை ஓப்பன் பண்ணுறது, இன்னொரு பிரெயின். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பிரெயினை ஓப்பன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த அதீத ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நிலை அடைஞ்சவங்க தான் இந்த மந்திரங்களை சித்திக்க தயாரானவங்க. அந்த நிலை அடையாதவங்க நீ 108 சொல்லு, 1008 சொல்லு, 1008 சொல்லுன்னா அதெல்லாம் சும்மா வெட்டி வேலை. அப்போ பிரம்மத்தை அறிஞ்சவன் தான் பிராமணனாக இருந்தான்னா, அப்போ இந்த பிரம்ம ரகசியத்தை அறிஞ்சவன் அந்த மந்திரத்தை உச்சரித்தான்னா அது பலன் தரும். இன்னைக்கு எல்லாருமே போய் உட்காந்து கோயில் நாமாவளி பாடுறீங்க, பஜனை பாடுறீங்க, கோவிந்த போடுறீங்க, அருகரை போடுறீங்க, இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்ட பொய்கள். மந்திரம் உண்மை, அதை ஜெபிக்கக்கூடிய வழிகள் வேறு. அப்போ அதை முறையாக நீங்கள் அறிஞ்சு முறையாக ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக இதனோட பலன் நீங்கள் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அனுபவிக்கலாம். அனுபவிச்சு பாருங்கள், இயற்கையினோட ரகசியங்கள் சித்தர்கள் ஆட்டியது வாழ்வியலுக்கு இதுதான். இதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழுங்க. சித்தர் பூமி.